வார பாடத்தை படிக்க வந்திருக்கிறேன் மொழியாகவே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நாமத்தினாலே வாழ்த்து அறிவிக்கிறோம். இந்த வாரம் 12 வார பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்தின் தலைப்பு தாவீதின் வீழ்ச்சியும் வளர்ச்சியும். பாடத்துக்கு செல்வதற்கு முன்னதாக ஒரு ஜபம் செய்வோம். வானாதி வானங்கள் தோற்றுக்கொண்ட நம்மை நேசப்பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்ன நல்ல வேலை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதுமாக நான் பாடத்தை படிக்க போகிறோம். அதில் தாவீதை பற்றி படிக்க போகிறோம். அதை நீங்கள் அந்த பாடத்தில் எங்களுக்கு தேவையான கருத்துக்களை எங்களோட வாழ்க்கையில் அபியாசிக்க நீங்கள் உதவி செய்யுங்க சாமி. அதை மற்றவங்களுக்கும் நாங்கள் சொல்ல உதவி செய்யுங்க. இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாத்தையும் ஆசித்து வைங்க. இன்னும் கேட்டவே கேட்க மறந்தவே எல்லாத்தையும் மாஸ்டர் வைத்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நினைக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தந்தையே, ஆமென். இந்த வாரம் மனப்பட அவசரம் 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது, நாத்தான் இடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். தேவனுக்கு முழுசா ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை தாவீதினுடைய வாழ்க்கை. தாவீதுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா புகழும் அவரோட ஒரு சரியில்லாத செயலினால அது அப்படியே அமைதிப்பட்டு போயிடுச்சு. தாவீது சோதனைக்குள்ளாக விழுந்தான் அப்படின்னு சொல்லி பத்சேபாளின் மேல அவன் வச்சுக்கிற ஆசையினால ஆரம்பிக்குதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். இன்னொருத்தவங்களோட கணவரை ராஜதந்திரங்களோட கொலை செய்யறது தான் தாவீதினுடைய முதலாவது சோதனையாக இருந்தது. தீர்க்க தரிசிகளும் முற்பிதாக்களும் அப்படிங்கிற புத்தகத்துல எலஞ்சி வேட்டாமையானவர்கள் சுய வேண்டின்மையும் சுய நம்பிக்கையும்தான் தாவீதனுடைய வீழ்ச்சிக்கு வழி வருதுன்னு சொல்றாங்க. தாவீது தேவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை விலகி அவரோட சுய அரசாட்சி மேல நம்பிக்கை மாறினதுதான் அவருடைய விழுகைக்கு முக்கிய காரணமா இருந்துச்சு. தாவீது செய்த காரியங்கள் எல்லாமே தெள்ள தெளிவா நம்முடைய வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில பார்க்கும்போது தாவீது செய்த தவறுகளை விட அவர் செய்யாம போன விஷயங்கள் தான் அதிகமா குறிச்சு காணப்படுது. தாவீது அவருடைய மனுஷிக பலவீனத்தை உணர்ந்து அதுக்காக ஆண்டவர் கிட்ட மனம் திருப்பி ஒப்பு கொடுக்காம அவருக்கு கிடைக்கப்பட்ட முதல் வாய்ப்பை தவறவிடுறாரு. இச்சை, விபச்சாரம், ஏமாற்றம், பெருமை, இது எல்லாமே தாவீது அவருடைய மனதில் அவருடைய செய்கிற காரியத்தை உணர்ந்து அதுக்காக அவர் மனம் திரும்பாம இருந்தனால இது எல்லாமே அவருக்குள்ள வந்துச்சு. மத்தேயு 5:28 மலை பிரசங்கத்துல தேவன் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவனும் ஒரு தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்ததாயிற்று. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நம்மளுடைய பார்வைக்கு தென்படக்கூடியதா இருந்தாதான் அது பாவம் என்று. வாலிபர்கள் ஆகிய நம்மளுடைய கண்ணுக்கு தென்படுறதுக்கு முன்னாடியே அது பாவம் அப்படின்னு நம்ம உணர்றது கிடையாது. தாவீது அவருடைய பாவம் மற்றவங்களுக்கு தென்படுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து பாவத்துல விழுந்துடுறாரு. இந்த பாடத்தின் மூலமா தாவீதினுடைய தவறை ஒற்றுக்கொள்றது, முழு மனதோட மனம் திரும்புறது, இன்னும் இப்படிப்பட்ட விழுகையிலிருந்து நம்ம எப்படி தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த பாடத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிறிய கதையை போகும். 6 வயசு பையனான ரிச்சர்ட் உபகரண கருவிகளோட விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அதை எங்கே பார்த்தாலும் அதை பற்றி எப்படி பயன்படுத்தணும், அதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பான். ஒரு நாள் அவன் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு அபாயகரமான ஒரு உபகரண கருவி வந்து தெரிஞ்சிச்சு. அது என்னன்னா ஒரு பாக்கெட் கத்தி. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா சந்தோஷமாக பேசி வச்சுட்டு இருக்கும்போது இந்த ரிச்சர் என்ன பண்ணுறான்னா அந்த கத்தி கிட்ட போகிறான். அதே சமயம் அவன் எடுக்க போறது யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு திரும்பி பார்க்கறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இப்படிப்பட்ட கத்தி அவன் எடுக்கிறது யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. அப்போ அவன் எடுக்க போகும்போது அவருடைய தாத்தா அவனை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து என்ன பண்றான்னா ரொம்ப வேகமா அந்த கத்தி எடுத்து அவனுடைய பாக்கெட்ல போறான். அந்த நேரம் அவன் பாக்கெட்ல போகும்போது ரிச்சர்டுடைய மனசுல ரொம்ப ஒரு பய நிறைந்த சந்தோஷமா இருந்தது. அந்த கருவியை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வப்பட்டு என்ன பண்றான்னா யாரும் இல்லாத இடத்துக்கு அவன் போறான். திடீர்னு யாரோ நடந்து வந்துட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டும் போது அவன் என்ன பண்றான்னா இது எப்படியாவது ஒழிச்சு வச்சிடணும் அப்படின்னு பாக்குறான். இன்னும் அவனுடைய தாத்தாவுடைய சத்தம் வந்து அவருடைய பேரனை வந்து கூப்பிடுற சத்தத்தை கேட்டு அவன் என்ன பண்றான்னா இன்னும் ரொம்ப பயந்து போய் உறைஞ்சிடறான். அவன் தாத்தா வர்றதை பார்த்துட்டு அவன் என்ன பண்றான்னா சீக்கிரமா ஒரு ஃபிளவர் வாஷ்ல கூட உள்ள போட பாக்குறான் அந்த கத்தியை.
அந்த ஃப்ளவர் வாஷ் மேலே அவனுடைய கை இருக்கும்போது அவருடைய தாத்தா வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், உன்னோட தாத்தா என்னோட கை வந்து அந்த ஃப்ளவர் வாஷ்க்குள்ளே மாட்டிடுச்சு, அது எப்படி இருக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு நல்லா தெரியும், அவன் கை தவறி அந்த கத்திக்கு அந்த ஃப்ளவர் வாஷ்க்குள்ளே போட்டான்னா அந்த சத்தம் நல்லா கேட்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான்னா, உடனே அவங்க தாத்தா கிட்ட கை அவனோட கை வந்து தெரியாமல் அந்த இதுக்குள்ளே மாட்டிடுச்சு, எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு போய் சொல்கிறான். அப்போது அவனுடைய பக்கத்தில் இருந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, இரு உன்னை எப்படியாவது அதனுடைய கையை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக போய் ஒரு சுத்தில் எடுத்து ஃப்ளவர் வாஷை உடைக்க பார்க்குறாரு. என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரிச்சர்ட் வந்து அவனுடைய கையை காப்பாற்றிக்கணும், எப்படியாவது காப்பாற்றிக்கணும்னு அவன் யோசிச்சு என்ன பண்ணுறான்னா, அவனுடைய அந்த கருவியை எடுத்து அந்த ஃப்ளவர் வாஷ்க்குள்ளே போட்டுடுறான். வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறான்னா, இந்த ஃப்ளவர் வாஷ்க்குள்ளே அவனுடைய கையை அந்த கத்தியை போட்டு கையை வெளியில் எடுத்துடலாம். இந்த கதை மூலமாக ரிச்சர்ட் வாழ்க்கையில் நடந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நம்ம அனுபவிச்சிருப்போம். நம்ம மேலும் தப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம், பொய் அதிகமாக சொல்கிறோம். தாவீதினுடைய கதையும் இந்த ரிச்சர்டினுடைய சம்பவமும் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது பாவத்தின் அகோரத்தன்மையை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுது. அதே சமயம் ஆண்டவருடைய கிருபையும் அதிகமாக நமக்கு விளக்கி காமிக்குது. இஸ்ரவேல் வீரர்கள் எல்லாரும் யுத்தத்துல இருக்கும் போது தாவீது மட்டும் ஏன் வீட்டுல இருக்கணும்? இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது வசந்த காலமா இருந்துச்சு. தாவீதினுடைய வீரர்கள் எல்லாரும் அம்மோனியர்கள் கூட போர் செஞ்சுட்டு இருக்கும் போது தாவீது ராஜா மட்டும் ராஜா அப்படிங்கிற அந்த போர்வைக்குள்ளாக இருந்து எருசலேம்ல இருந்தாரு. இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜா தேவைப்பட்டாரு, அவங்க ஒரு தலைவரா இருக்க வேண்டி இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்க முத எதுக்காக ராஜா வேணும்னு கேட்டாங்க. 1 சாமுவேல் 8:20 சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார். இந்த வசனத்தை பார்க்கும் போது இஸ்ரவேல் தேசத்துக்கு யுத்தங்களை நடத்துறதுக்கும் அவங்கள வழி நடத்துறதுக்கும் தான் ராஜா வேணும்னு கேட்டாங்க. ஆனா இந்த ஒரு சூழ்நிலையில ராஜா தாவீது அங்க ஒரு ராஜாவா இருந்து யுத்தத்தை அங்க வழி நடத்தல. அவர் ராஜா அப்படிங்கறதுனால அவருக்கு கீழே வேலை செய்ய ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் அங்க உட்கார்ந்து இருந்தாரு. ரெண்டாவதா, எதுக்கு தாவீதுடைய காரியத்துல பச்சே பால் உடன்பட்டாங்க? தாவீது மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு குற்றவனமும் இல்லையா? இந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது ராஜா என்ன ஒரு வேலையை செய்ய சொன்னாலும் அதுக்கு பச்சை பால் கீழ்படையணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த காரியத்துக்கு உடன்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி தாவீதினுடைய அளவில் பச்சை பால் வாங்குறாங்க. லேவியராகும் 20:10 தாவீது பச்சை பால் அவங்க ரெண்டு பேர்த்து மேலேயும் குற்றம் காணப்படுது. ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் பிறனுடைய மனைவியோடைய விபசாரம் செய்தால் பிறன் மனைவியோடைய விபசாரம் செய்த அந்த விபசாரனும் அந்த விபசாரியும் கொலை செய்யப்படுகிறவர்கள். இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கும்போது லேவியராகமத்தில் கொடுக்கப்பட்ட மோசேயின் சட்டத்தின்படி உரியாவுக்கு தாவீதினுடைய தாவீது பச்சேபல் அவங்களுடைய உறவை பற்றி தெரியாதா இருந்தால் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே மரண தண்டனம் கொடுக்க வேண்டிய அவசியமா இருந்தது. மூணாவதா, தாவீதினுடைய சரி தவறு அப்படிங்கிற அந்த சிந்தனை என்னாச்சு? இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எல்லா விதமான யோசனைகளையும் தாவீது இழந்தாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவரு ஒரு ராஜாவா இருந்தனால எனக்கு இந்த சட்ட திட்டங்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். மற்ற நாடுகள்ல இருந்த மாதிரி தலைவர்களை சட்டங்கள் கட்டுப்படுத்த தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். அதனால அவர் மனிதர்கள் கொடுத்த சட்ட திட்டங்களையும் தேவன் கொடுத்த சட்ட திட்டம் அவர் மீறாருன்னு பாக்குறோம். நான்காவதா பார்க்கும்போது தாவீது எதுக்காக உரியாவ அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய கால்களை கழுவ சொல்றது? தாவீதோட கொண்ட உறவுனால அவங்க கர்ப்பம் தெரிவிக்கிறாங்க. தாவீது நினைச்சாரு, உரியா அவருடைய வீட்டுக்கு போனா இந்த ஒரு பாவம் மூடி மறைக்கப்படும் அப்படின்னு. தாவீது அவருடைய அவர் செஞ்ச தவறை ஒத்துக்கொள்ளாம அதை மூடி மறைக்கிறதுக்கு வேற ஒரு வழியை தேடுறத நம்ம பார்க்கிறோம். ஆனா உரியா ஒரு உண்மையான போர் வீரரா இருந்தனால அவர் வந்து எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாம அவரு அதுக்கு ஒத்துக்கொள்ளாம அவர் அந்த போர்க்களத்துல இருக்கிறார். வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்திருந்தாலும் சரி,
கழுத்துல நுகர்த்தோடையோட சுத்தினத்திற்கு தசியா இருந்தாலும் சரி, அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த கேக்குறவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கும் இப்படிப்பட்ட வரிகளை பயன்படுத்தினாங்க. தாவீது இது சரியா தவறான்னு கூட உணர்ற நடமையில இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாத்தான் நீ செஞ்சது தப்பு அப்படின்னு தாவீது கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா அவர் இது ஒத்துக்கிட்டு இருந்திருக்கவே மாட்டாரு. இந்த உண்மை மூலமா தாவீது நாத்தான் கிட்ட யாரு தப்பு செஞ்சாங்கன்னு சுட்டி காட்டுறாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில அவர் செஞ்ச தப்பை யாராலையும் மறைக்க முடியாது. ஏன்னா தப்பு யார் யார் மேல அப்படிங்கறத தாவீதே வெளிப்படையா சொல்லிட்டாரு. தாவீதுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் அவர் செஞ்ச ஒரு காரியம் என்னன்னா மனம் திரும்புதல். இதுதான் நமக்கு அவர் ஒரு சங்கீதமாகவே எழுதியிருக்காரு. இதை நம்ம சங்கீதம் 51 வாசிக்கலாம். தீர்க்க தசைகளும் முற்பிதர்களும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இளம்பாய்ட் அமையார் வேதகத்துல அவங்களுடைய வெற்றிகளையும் அவங்களுடைய திறமைகளும் எப்படி போற்றி காட்டுறாங்கன்னு அவர் காமிக்கிறான். அவங்க காமிக்கிறாங்க மனிதர்கள்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் தேவனிடத்திலிருந்து வர ஈவு. அவங்க செய்யற நல்ல காரியங்கள் கிறிஸ்துவின் மூலம் வரும் கிருபையினால செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தாவீது சிங்கத்தை கொன்னதையோ இல்ல கரடியை கொன்னதையோ இல்ல அவ்வளவு பெரிய ராட்சதனை அப்படி அவனை கொன்னதா இருந்தாலும் சரி, ஆண்டவர் புகழ்ந்து பாடுங்கிற ஒரு பாட்டு இருந்தாலும் சரி, அது எல்லாமே அவர் எழுதி வச்சிருந்தார். அதே சமயம் காலம் செல்ல செல்ல இதே தாவீது ஆண்டவர் அவர் மேல வச்சிருந்த திட்டத்தை அவர் மறந்து போறாரு. தாவீது பத்சேபாவோட வச்சிருந்த ஒரு தவறான உறவும் உரியாவை கொண்டதும் தாவீதினுடைய வெற்றிகரமான ஒரு வளர்ச்சிக்கு ஒரு கருப்பு புள்ளியா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சிய ஒரு வல்லமையா மாற்றினது தாவீதினுடைய மனம் திருந்துதல். அது மட்டும் இல்லாம ஆண்டவருடைய மன்னிக்கும் குணம். இன்னைக்கு வாழ்வர்களாக நம்மள ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய சொல்லி நினைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உலகத்தினுடைய கண்பார்வைக்கு தெரியாத பாவமா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு கருப்பு புள்ளியா இருக்கலாம். இந்த ஒரு காரியத்தை மறைக்கவோ அல்லது மறுக்கவோ நம்ம முயற்சிகள் செய்யலாம். ஆனா இன்னைக்கு இந்த பாடத்தின் மூலமா தாவீது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி வெளிப்படையா இருக்கணும் அப்படின்னு உணர்த்துறாரு. அவர் பெற்றுக்கொண்ட மன்னிப்பினாலையும் அவர் பெற்ற அவர் விடுதலையும் ரிசிப்பார்க்க சொல்றாரு. இப்படி ஒரு இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தாவீது ரிசிப்பார்த்த அந்த ஒரு விடுதலையை நம்ம ரிசிப்பார்க்கலாமா? இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு ஒரு சீரிய விஷயம் பருவத்தில் இருக்கும் நீங்கள் பரந்த சுவாமி, எங்களுக்கு இந்த நல்ல வழியை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. இப்பொழுதுமான நான் பாடத்தை படுத்தோம் சுவாமி. நாங்கள் தாவீதின் போல தவறு செய்யாமல் அவரை ஏற்றுக்கொண்டது போல அந்த அவரை செஞ்ச தவறை ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருந்தாலோ அது எப்படியாவது உங்களுக்கு வெளிப்படையாக நாங்கள் அந்த தவறு மன்னிப்பு தவறு கேட்டு மன்னிப்பை கேட்டு அந்த விடுதலையை நாங்கள் ருசிப்பார்க்க நீதாமே எங்களோட வழிநடத்தணும் சுவாமி. இந்த பாடத்தை நாங்கள் நல்லபடியப்படுத்துறதுக்கு நீதாமே எங்களோட வழிநடத்துக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் சுவாமி. நீதாமே அவங்களோட மனதிலையும் பேசுங்க. அவங்களுக்கு இந்த பாடம் அவங்களுடைய வாழ்க்கையில உபயோகிக்கக்கூடியதா அமையுது பண்ணுங்க சுவாமி. நீதாமே எங்களோட வழிநடத்துங்க சுவாமி. எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கணும். இயேசு மூலம் ஜெபம் கேட்கப்படுங்க. ஜீவன் நடத்தணும் அமைங்க.